வேற லெவல் மிரட்டிட்டாயே சான்சலர்னே அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன இதுனே கதை இதுனே இன்னும் புரியலனே. பீஸ்ட் போடா அப்படிதான் நடிச்சல் உழப்பினாரு அது மாதிரி இதையும் உழப்புறாயின்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்து மட்டும் யாரும் போயிடாதீங்க. அதே மாதிரி இந்த பத்து கிட்ட போட்டிருக்காரு அதுக்காகலாம் போயிறாங்க. விக்ரம் சார் நடிச்சாலே படம் இவ்வளோ ஓடிடும் இருக்குல்ல. ஸோ அந்த படம் பிளாக் பஸ்டர் அடிச்சிடும். அதுலலாம் இதுக்கு காம்படிட்டிவ் அதுவும் படம் வரலையில. ஒரே ஒரு படம் வந்துச்சு நட்சத்திரம் நகர்கிறது சம்திங். பட் சென்னையில் எப்படின்னு தெரியல. பட் மதுரையில் இந்த படம் நல்லா பிளாக் பஸ்டர் ஆகும். ஆனால் திருச்சி ட்ரம்ல இன்னும் ஓடிட்டு இருக்கு. வாரிஸ் வெயிட்டிங்கண்ணே வெயிட்டிங் ஃபார் வாரிஸ் வெயிட்டிங்க. வாரிஸ்க்கு இதே மாதிரி காப்ரா உண்டு தேட்டர் பதறதுனே பிடிப்பு ரொம்ப சுமாராக நிறைய கிட்ட போட்டிருக்காரு நிறைய கிட்ட போட்டிருக்காரு நல்லா நல்லா நடிச்சிருக்காரு நல்லா ஆக்டிங் ஆனந்தராஜும் விக்ரம் நல்லா நடிப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்னு அவ்வளோ அளவு போல இருக்கு செகண்ட் பார்ட்னு படுத்துருக்கோம் போல படம் எப்படி படம் ரொம்ப சுமாராக அஜய் நாமத்தோட படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. எல்லா பழைய பார்த்த எல்லா பழைய படமும் கலந்து தான் ஆனந்த் தானே அது இது எல்லா படமும் கலந்து சொல்கிற எதுவும் இல்லை நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் தான் பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு ஸ்டன்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு பரவாயில்ல ப்ரோ நல்லா தான் ப்ரோ. ஹீரோயினுக்காக பார்க்கலாம் ப்ரோ பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. மியூசிக்லாம் ப்ரோ மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் ஆக்டிங் ஓகே தான் நம்ம ஹீரோயினுக்காக நான் படம் பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கு. படம் இன்ட்ரோ வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. செகண்ட் டைம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் 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 வித் டிஸ்டன்ஸ் விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் விக்ரம் ஆக்டிங் தான் அல்டிமேட். ஒரு டேபிள் சீன் வரும் சீன் வரும் மிரட்டி விட்டார் அந்த சீனில். மியூசிக் நல்லா இருந்துச்சு படம் எப்படி நல்லா இருக்கு ப்ரோ. நடிப்பு தான் நடிப்பு தான் ப்ரோ விக்ரம் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வேற லெவல் ஜி படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே நல்லா பார்க்கலாம் நல்லா. ஆனால் மூணு மணி நேரன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம். விக்ரம் சொல்ல வேணாம் கண்ணை வழக்கம் போல கலக்கிட்டாரு சூப்பராக இருந்துச்சு. ரோஷன் மேத்யூ நல்லாவே பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஒரு புது கான்செப்ட் தான் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். லைட்டாக இதில் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட் ஃபஸ்ட்டு சீனே ஃபேமிலி அடியன்ஸ் பார்க்க முடியாத மாதிரி தான் வரும். கதை ஆனால் நல்லா இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபேமிலி அடியன்ஸுக்குன்னா கொஞ்சம் ஒரு சில சீன் மட்டும் அப்படி இருக்குது. ரெண்டு டைம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்தது சூப்பர். பிஜிஎம்லாம் செமையாக இருந்துச்சு. படம் எப்படி ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து விக்ரம்காக தான் வேறு எதுக்காக வரல ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. விக்ரம்க்கு பதிலீவர நடிக்க வச்சுருந்தா படம் மிரட்டி இருக்கும். தலைவர் நல்லா ரிவ்யூ கொடுப்பாரு கேளுங்க. நல்லா இல்லை ப்ரோ. ஆக்டிங் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. படம் வந்தாலும் ஸ்லோவாக நான் ஹாலிட் வந்துடும் மாசாக இருக்கு. அந்த அண்ணின் லைட்டாக ஒரு சீன் லைட்டாக கொண்டு வந்துருக்காப்பேன் நல்லா இருக்கு. ஆனால் கதை ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. விக்ரம் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. பாட்டு அந்த ஒரு பாட்டு தரங்கினியா தாரங்கினி தாரங்கினி அது வேறல்ல ஒரு மற்ற எதுவும் படத்தை எனக்கு பிடிக்கல. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி கதை எல்லாம் நல்லா இருக்கு. நான் ரொம்ப நினச்சேன் ரொம்ப ஹீரோயின் வேற லெவல் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நினைக்கவும் அது வந்து பார்க்கவும் சப்பையாக தெரியுது. அந்தளவுக்கு எனக்கு மனசு ஒத்துல எப்படா படம் முடின்ற மாதிரி ஆகிப்போச்சு. விக்ரம் சார் விக்ரம் சாருக்கானே வந்த படம் எப்படினாலும் பரவாயில்ல. விக்ரம் சார் ஆக்டிங்கை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு வருது அதனால் வந்து பார்த்தேன். ஆக்டிங் ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. ஹீரோயின் நல்லா இருந்தேன் மாஸ் ஹீரோயின் மாஸ் இப்போ வேறு எதுவும் இந்த மூணு மணி நேரம்ன்றது தான் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிப்பீங்க அப்படின்னா தைரியமாக வந்து படம் பார்க்கலாம். மனசு கஷ்டமாக இருக்குண்ணே எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம். நீங்க வந்து படம் பார்க்க போறீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் படம். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டே போங்க. பாப்கார்ன் அனுப்பான் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் டே வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இன்டர் வரைக்கும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஹீரோனுக்காண்டி இல்லை தெரியல நான் விஷயானுக்காண்டி தான் வந்தேன். அவர் எப்பவுமே நான் தனுஷ் ஃபேன் தான். விக்ரம் சார் ஒரு கெட்டப்புக்காண்டி பார்க்கலாம். எப்பவுமே மாஸ்டர் அதில் ஃபைட்டிங்லாம் வர மாதிரி பண்ண முடியாது ஆக்டிங்லாம் வர மாதிரி பண்ண முடியாது. படம் எப்படி ப்ரோ? படம் வேற லெவல் ப்ரோ. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு சம்ம மூணு மணி நேரம் இருக்கு சொல்லும் போது நமக்கு என்னடா இவ்வளோ நேரம் படம் நல்லா இருக்குமா இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் அங்கங்கே இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தவிர படம் சூப்பர் படம் ஒர்த்து டு வாட்ச். விக்ரம் சார் ஆக்டிங் விக்ரம் சார் ஆக்டிங்கே பற்றி உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தெரியல. ஆனால் இதில் வந்துட்டு இன்னும் வா சொல்ல வார்த்தை இல்லை அந்தளவுக்கு ஆக்டிங்காக இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் பக்காவாக இருக்குது. அந்தந்த சீனுக்கு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு சூப்பராக பண்ணுறாரு. மியூசிக்லாம் பயங்கரமாக தாறுமாறு தக்காளி சோறுன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் உழப்பிட்டாயினே ஓவரா
லேக் ஒவ்வொரு லேக்காக இருக்குது. இன்னொரு தடவை பார்த்தா தான் புரியும் படம் டிஸ்ட் இருக்கு, ஏதோ படத்தில் டிஸ்ட் இருக்கு, அது என்னன்னு இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. படம் இன்னொரு பார்த்தா தான் புரியும், அவ்வளோதானே. இல்லை எல்லாமே பார்க்கலாம். ஸ்டார்டிங் 3 செகண்ட் அப்படி அப்படி இருந்துருக்கும், அதே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நம்ம படம் எல்லாமே ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்த பூஸ்ட் எண்டிங்ல இல்லை ப்ரோ, டூசிக்கு மிரட்டி டைம் ப்ரோ, மியூசிக்லாம் குறை சொல்ல முடியாது. ஒரு 2-3 டூயட் பாட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஏண்டா வச்சாங்க இருந்துச்சு. ஆனால் ஆதிரா பாட்டு மிரட்டிருச்சு ப்ரோ. ஆனால் மொதல் இருந்த மாதிரிக்கு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் புரியலை. இன்னொரு தடவை பார்க்கலாம், படமே கிடையாதுனே, அடுத்து வாரிசுக்கு தானே வெயிட்டிங்க. இன்னொரு தடவை பார்த்தா புரிஞ்சிடணும்னு டெஸ்ட் இருக்குல்ல. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சிடணும். அடுத்த ஷோ வந்தாதானே, அடுத்த ஷோ அவர் ஆக்டிங் நம்ம கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இதே கிடையாதுங்க. அவர் லெஜண்ட் அதில் உண்மையிலேயே. அவர் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே குறை வைக்கல. என்ன ஒன்று, இந்த சாங்கில் மட்டும் ஒரு 2-3 ஸ்டெப்பு மட்டும் சும்மா வச்ச மாதிரியே இருந்தது. அவரை டான்ஸே ஆட விடாமல் அந்த பாட்டை கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு லவ் சாங் சம்திங், அதில் அவர் டான்ஸ் பண்ணாமலே அப்படியே போயிருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, டிமாண்டிகாலிட்டி பிளாக் பஸ்ட்ரு, நான் இமேகானுடைய பிளாக் பஸ்ட். நான் இன்னும் டிமாண்டிகாலிட்டி பார்க்கல, நான் இமேகானுடைய மட்டும்தான் பார்த்தேன், அதுவும் டிவியில் தான் பார்த்தேன். ஸோ எனக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நான் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு தான் வந்து படம் பார்த்தேன். நீங்கள் பழைய படங்களை கம்பேர் பண்ணி எந்த படம் பார்க்க போயிறாங்க தயவுசெய்து. அந்த படம் நல்லா இருந்துச்சு, அதனால இந்த படம் நல்லா இருக்கும்ல யாருமே எதிர்பார்க்காதீங்க. நல்லா இல்லாத ஒரு படம் பண்ண டேரக்டர் அடுத்த படம் நல்லா கூட படம் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் படம் பார்க்க வர எல்லாருமே எப்படின்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் படம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எதிர்பார்த்து மட்டும் யாரும் போயிடாதீங்க. அதேமாதிரி இந்த 10 கிட்ட போட்டிருக்காரு அதுக்காகலாம் போயிடாங்க. ரகுமான் சார் சொல்லுவேன், நல்ல ரகுமான் சார் ஃபேனுன்றதில்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்டர்வல் வரைக்கும் உங்களுக்கு ஜவ்வா எழுத்திருப்பாங்க, இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா போகும். நான் அதை தான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம். இந்த 3 மணி நேரம்ன்றது தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிப்பீங்க அப்படின்னா தைரியமாக வந்து படம் பார்க்கலாம். லெஜெண்டு படம் வந்து இப்போ லெஜெண்டு சரவணா நடித்தார்ல, அந்த படத்தை ரஜினி சார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் அவ்வளோதான் ஓடிருக்கும். ஸோ எந்த படம் இப்போ ஒரு இது தானே, ஃபேஸ் தானே. இப்போ விக்ரம் சார் நடித்தாலே படம் இவ்வளோ ஓடிடும் இருக்குல்ல. ஸோ அந்த படம் பிளாக் பஸ்டர் அடிச்சிடும்.